விசிப்பீர்கள் என்று சொன்னீங்களப்பா. இந்த காலை வழியில் இந்த ஆண்டவரே வார்த்தையை உங்களுடைய ஜீவனுள்ள உயிருள்ள எங்களை உயிர்ப்பிக்கிற அந்த வார்த்தையை நீ ஆண்டவரே ஒவ்வொருவரோடும் இந்த காலை பார்க்கிற ஒவ்வொருவரோடும் பேசும்படியாக சந்திக்கிறோம். பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியான உங்களிலிருந்து பேசுவார் என்ற வார்த்தையின்படி நீங்கள் பேசுங்க. நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நல்ல கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனை வேளையில் இந்த ஞாயிறு 5வது மாதத்தில் 1வது ஆராதனை வேளையில் உங்களை எல்லாரும் காணொலி மூலயமா சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஏனென்றால் இந்த நாட்களில் மீண்டுமாய் 3வது தடவையாக நல்ல இந்த லாக்டவுன் போட்டிருக்காங்க. இது எல்லாமே நம்முடைய நன்மைக்காக மாத்திரம். அல்லேலூயா. இந்த நாட்களில் நம்ம பொறுமையை குறித்து பார்த்துட்டு வரோம், நீடிய பொறுமை. அதனால் அதை குறித்து நம்ம பார்க்க போகணும். ஏன்னா நமக்கு இந்த நாளில் பொறுமை தேவை, நீடிய பொறுமை தேவை. ஏன்னா அந்த வாக்குத்தத்தம், நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பெருசு. அதை சுதந்திரிக்க வேண்டுமே என்றால் அதை நாம் நல்ல உலகத்துக்கு நல்ல சுதந்திரத்தை நாம் காண்பிக்க வேண்டும் என்றால் நம்முடைய விசுவாசமும் நம்முடைய பொறுமையும் கண்டிப்பாக சோதிக்கப்படும். அதில் கத்துக்கிட்ட நாம் மகிமைப்படுவதாக வாசிப்போம். யாக்கோபு 1வது அதிகாரம் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். ரெண்டாவது வசனத்திலிருந்து வாசிப்போம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். இதை இந்த நாட்களில் நம்ம எப்படி எண்ணுமா? மிகுந்த சந்தோஷம். பலவிதமான சோதனைகள் நாம் அகப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறோம். இதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். ஏன் ஆண்டவர் இப்படி செய்கிறார் என்ற அடுத்த 4வது வசனம் போட்டிருக்கிறது. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இல்லாமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரணமாக, எப்படி பூரணமாக ஃபுல்லாக நிறைவாக கிரியை செய்ய வேண்டும் அப்படின்றது வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அதனால இது கேட்டு ஞானத்தை நல்ல இந்த தெய்வீக சுபாவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ளாக ஒரு பெரிய காரியம் நிறைவேற ஆரம்பிக்கிறது. இந்த பொறுமை எதை நமக்குள்ளாக அதிகமாய் ஒன்று பொறுமை என்ற அந்த தெய்வீக சுபாவம் நமக்குள்ள விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறது. அல்லேலூயா. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நல்ல செய்தியை கேட்கிற நீங்கள் தயவு செய்து இதை ரொம்ப இதாக பார்க்கணும். தேசத்தில் எழுப்புதல் எழுப்புதல் எழுப்புதல்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மை எழுப்புதல் கண்டிப்பாக வருது. ஆனால் வருவதற்கு முன்பதாக நாம் அவருடைய திவ்ய சுபாவங்களால் நிரப்பப்பட்டு அவருடைய திவ்ய அந்த கேரக்டர் நமக்குள்ள ஃபார்ம் ஆகாம நமக்குள்ளது எழுந்து உண்டாகிறது. நிறைய பேர் போய் எழுப்புதல் அறுபது எழுப்புதல் அறுபது நாங்கள்லாம் 8-9 ஜபத்தை கேட்குறோம் அப்படின்னு நீங்கள் பேசுறீங்க, தப்பு கிடையாது. ஆனால் எழுப்புதலுக்கு உண்டான அந்த விளக்கிரயங்களை நாம் கொடுத்தே ஆக வேண்டும். இந்த விளக்கிரயம் என்னன்னா, நம்ம தேவ சமூகத்தில் பொறுமையாய் காத்திருக்கிறது தான். வாசிப்போமா சங்கீதம் 40வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அல்லேலூயா. தாவீது பக்தன் சொல்கிற கர்த்தருக்கு எப்படி சாய்ந்தது? பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூக்குரலை என்ன பண்ணாங்க, என் கூப்பிடுதலை கேட்டார். அதனால உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இடத்துல பொறுமையாக காத்திருக்கும் பொழுது நம்மளோட கூப்பிடுதலை அவர் என்ன பண்ணுவாங்க,
கேட்பா. நாலு சுதந்திரம் எத்தனை, ரெண்டு வாரம் போயிடுச்சு, மூணாவது வாரம் வந்துருச்சு, இது எப்படி ஆகுமோ அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேணாம். அது பொறுமையை உண்டாக்குறது. அந்த பொறுமை உங்களுக்குள்ள பூரண நிறைவு வர வரைக்கும், அந்த அந்த கேரக்டர் ஃபார்ம் வர வரைக்கும் அது கிரியை செய்து கொண்டு தான் இருக்கும். இதனால நம்ம நமக்குள்ள இது கிரியை செய்தான்னு பார்க்கறதா நம்மளுடைய நோக்கமே அன்றி வெறுது நம்ம நோக்கமாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிப்போம் எபிரேயர் நாலு சுதந்திரம் ஆறாவது அதிகாரம் பதினோராவது வசனம். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரத்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுவனாயிருந்து. அல்லேலூயா. நீங்கள் அசதியாய் இராமல், இந்த நாட்கள் அப்படியே ஸ்லகிஷா அப்படியே சோர்வா ஏதோ அப்படி இல்லாமல் நம்ம எப்படி இருக்கணுமோ, விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரத்துக் கொள்ளும்படி சுதந்திரத்துக் கொள்கிறவங்களை பின்பற்றுவர்களாக இருந்து. இப்போ ஒரு வசனத்தை வாசிப்போம், வாசிப்போம் அந்த காரியத்தில் பதினஞ்சாவது வசனம். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அல்லேலூயா. கர்த்தரை நாம் மகிமைப்படுவதா. அவன் பொறுமையாய் காத்திருந்து எதை பெற்றானா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். இன்னும் கொஞ்சம் எபிரேயர்ல நம்ம வாசிப்போமானால் இன்னும் தெளிவாக கர்த்தரை ஆமையானவங்களோடு கூட பேசுவாராக. பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. பாருங்களேன் அந்த வார்த்தை நல்ல தேவ அமையான. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும், செய்து வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்ல, பட்டப்பட்டதை பெறும்படி அதை வாங்கும்படி பொறுமையானது உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. எது வேண்டியதாக இருக்கிறதோ, பொறுமையானது உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. அதனால சுதந்திரம் ஆண்டவர் இந்த ஆபிரகாமை குறித்து தான் நம்ம பார்க்க போனோம். அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது அவனுக்கு ஆண்டவர் 75 வயதில் அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கார் ஆண்டவர். ஆனால் 100வது வயதில் தான் அந்த வாக்குத்தத்தம் அவருக்கு நிறைவேறுகிறது. அல்லேலூயா. கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு ஆபிரகாமுக்கு அவனை குறித்து சொல்லப்படுகிறது அந்த 6வது அதிகாரத்தில் 15வது வசனம். பொறுமையாய் காத்திருந்தான். எப்படி காத்து? பொறுமையாய் காத்திருந்தான். அவனுக்கு பலவிதமான சோதனைகள், பலவிதமான காரியங்கள். நல்லா பாருங்க, இந்த பொறுமை எதை நம் வாழ்க்கையில உருவாக்குறது என்றால், விசுவாசத்தை உருவாக்குகிறது. இந்த பொறுமை என்ற கனி, இந்த பொறுமை என்ற சுபாவம் நமக்குள்ள எதை காட்டுகிறது என்றால், விசுவாசத்துல நம்ம பூர்ணப்படுகிறதை காட்டுகிறது. விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ள அதிகமா இருக்குதுன்னா அவனுக்குள்ள அதை ஒத்து இந்த பொறுமையும் விசுவாசமும் பொறுமையும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து. ஒருத்தனுக்குள்ள விசுவாசம் இருக்கிறது என்று எப்படி நாம் கண்டுபிடிக்கலாம்னா, அவனுக்குள்ள எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கிறான் என்பதை பொறுத்து தான். அல்லேலூயா. கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப இந்த பொறுமை எப்படி உண்டாகிறது என்றால், நல்லா பாருங்க, இதற்கு ஒரு ஜபம் கொலோசியர் நிறுவனத்தில் செய்யப்படுகிறது. இன்னைக்கு கூட நம்ம ஜபத்துல நம்ம எதையே கேட்டு ஜபம் பண்றோம், ஆனா பொறுமையை கேட்டு நாம் என்ன பண்ணணும், ஜபம் பண்ணணும். வாசிப்போம் கொலோசியர் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஒரு நீண்ட ஜபம். சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு. இன்றைக்கு இதுக்காக நீங்கள் நான் முதல் காரியம் அதிகமா ஜெபிக்கணும். இந்த பொறுமையை கொடுங்க. நீங்க கொடுத்த வாக்கு தத்துவங்களை நாங்கள் பிடித்திருக்கிறோம், தப்பு கிடையாது. ஆனால் அந்த வாக்கு தத்துவங்கள் நாம் பிடித்து ஜெபம் பண்ண அசதியாயிராங்க. ஆனால் நமக்கு என்ன வேண்டும், பொறுமை உண்டாவதற்காக நீ என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். ஜெபிக்கிறவர்களால் தான் பொறுமையாக இருக்கவே முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிப்போம் 4வது அதிகாரம் ரோமர்
பதினோராவது வசனம். மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எனப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாய் இருக்க படிக்கும். அவன் தகப்பனாய் இருக்கும் படிக்கும். விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களாயும் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படிக்கும் அந்த அடையாளத்தை பெற்றான். அந்த அடையாளத்தை பெற்றான். இதை எப்படி பெற்றான்னா, ஆண்டவர் இந்த அடையாளத்தை ஏன் கொடுத்தாருன்னா, விருத்த சேதனம் பெற்ற பின்பு கொடுக்கல, விசுவாசத்துல அந்த பொறுமையான அந்த விசுவாசத்துல பூர்ணப்பட்ட பொழுது அவன் விருத்த சேதனம் என்ற அடையாளத்தை கொடுத்தார். ஆபிரகாம் முன்னாடி விருத்த சேதனம் பண்ணப்படலை, ஏன்னா அவனை குறித்து சொல்லப்படுகிறது தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எனப்பட்டது என்று ஆதியாகமத்திலும் சொல்லப்படுகிறது. இந்த ரோமர் நாலாவது அதிகாரத்திலும் மூன்றாவது வசனத்திலும் அது கோடிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும், நம்ம இந்த நாட்களில் அவனுடைய விசுவாசம் எப்படி இருந்தது, ஏன் அவனுக்கு அவ்வளோ ஆண்டு மேலே அவ்வளோ விசுவாசம் அப்படின்னு சொல்றதை விட விசுவாசத்தின் அடி தளம் பொறுமை அவனுக்குள்ளேயே இவ்வளோ காணப்பட்டது என்பதை நாம் இந்த நாளில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவ்வளோ பொறுமையாக இருந்ததுக்கு அவனுடைய காரணம் என்ன, நோக்கம் என்ன? இன்னைக்கு நமக்கு அந்த பொறுமை உண்டாகணும். இன்னைக்கு ஆபிரகாம் எல்லாருக்கும் தகப்பன், எல்லா தேசங்களுக்கும் தகப்பன், எல்லா அந்த பூமியில் பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அவர் தகப்பன். அவருடைய மடியில தான் நீங்களும் நானும் இழைப்பார்க்க போகிறோம். நல்ல ஏன் அப்படி நடந்தது என்றால் வாசிப்போம், அவருக்குள்ள இருந்த தேவன் கொடுத்த சரியான விழிப்பாள். தேவன் தான் யார், அவர் எனக்காக என்ன செய்திருக்கிறார், அவர் அவருடைய காரியம் என்னன்றது அவர் அந்த வார்த்தையிலிருந்து அவர் புரிஞ்சுக்கலாம். பதினேழாம் வயசு, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து. முதல் விசுவாசம் அவருக்கு என்னன்னா, மரித்தோரை என்ன பண்ணுவார், அவரு உயிர்ப்பிப்பா, அவரால் முடியும். இரண்டாவது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் தேவனை குறித்து எப்படி தெரிஞ்சு வச்சிருந்தார்னா, இல்லாத ஒரு இதுல இருந்து இருக்கிறதா அழைப்பார். இந்த வானம், பூமி, நட்சத்திரங்கள், சூரியன் இதெல்லாம் ஒரு காலத்துல இல்லை, ஆனா இல்லாத இதை அவர் அழைத்தார். நாமெல்லாம் அவர் கிரியேட்டர், நாம கிரியேட்டர் கிடையாது. ஒரு பொருள் இருந்து ஒரு பொருளை நம்ம கண்டுபிடிக்கலாம், இன்வென்டர் வேற, கிரியேட்டர் வேற. அவர் சிருஷ்டிகர்த்தர், இல்லாத ஒன்றை இருக்கிறது போல அழைக்கிறார். நல்ல உலகத்தில் இருக்க எல்லா கண்டுபிடிப்புகளும் ஏதோ ஒன்றுகள் தான் கண்டுபிடிச்சாங்க, ஏதோ இங்கே இருக்கிற எல்லா பொருள்கள் அதிலிருந்து தான் ஒரு இது கண்டுபிடிச்சாங்க அப்படி அப்படி அல்ல. நம்முடைய பரம தகப்பன், பரம தேவன், அவர் இல்லாத ஒன்றை கண்டுபிடிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. இந்த அறிவு ஆபிரகாமுக்கு இருந்தது. இன்னும் கொஞ்சம் பாருங்க, ஆபிரகாமுக்கு தன்னுடைய மகன் பெற்று அவரை சோதனைக்கு உட்படுத்தும் பொழுது கூட அவர் தெளிவாக எந்த சலனம் இல்லாமல் தன் பிள்ளையை கூட்டு கொண்டு பலியிடுவதற்கு போகிறான். எந்த வித சலனமும் கிடையாது, எந்த வித ஆர்ப்பாட்டமும் கிடையாது. ஐயோ, நான் ஒரு பிள்ளையை பற்றினேன், இதையும் பலியாக கேட்கிறாரு, அவருக்குள்ள ஒரு காரியமே இல்லை. இன்னைக்கு இந்த தெளிவான அறிவு உங்களுக்கு எனக்கு உண்டாகணும். எவ்வளோ பொறுமையாக இருக்கார் பாருங்க, ஆண்டு பேசிட்டாரு, நைட் ஃபுல்லாக யோசிச்சுருப்பார், காலையில் சேரம் கட்டி தன்னோட பிள்ளையை கூட்டிக் கொண்டு அந்த பிள்ளை மேலே விரல் வைத்து கொண்டு அதை கூட்டிக் கொண்டு அவர் கேட்டு ஈசா கூட போகும்போது கேட்குறாரு, ஆடு இங்கே இருக்கு ஆண்டவரே, என் விறகு இருக்கு, ஆடு எங்கன்னா கத்தரதை பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறார். பாருங்க, எப்ரேயரில் இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் வாசிப்போம், பதினோராவது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். பாருங்க, பதினேழாவது மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்புக் கொடுத்தான். ஈசாக்கை
இஸ்மாயிலிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்புக் கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். பாவனையாக திரும்பவும் என்ன பண்ணணும்? பெற்றுக்கொண்டான். கர்த்தரின் நாமம் மேன்மைப்படுவதா? ஹல்லேலூயா. பாருங்க அந்த இடத்துல எவ்வளவு அழகா மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட பொழுது விசுவாஸ் ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். சோதிக்கப்பட்ட பொழுது இப்போ விசுவாசம் எது உள்ள அடங்கியிருக்குன்னா பொறுமைக்குள்ளதான் அடங்கியிருக்கிறது. எந்த அளவுக்கு பொறுமையாக இருந்திருப்பா பாருங்க. தான் பெத்த பிள்ளை தனக்கு கடைசி நாட்களில் அதுதான் அவனுடைய சந்ததி விளங்க பண்ண போற பிள்ளை. ஆனா அதை எழுதின அந்த ஆவியானவர் அப்போஸ்தலன் பவுல் மூலமாக ஈசாக்கிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே. வாக்குத்தத்தை சொல்ல இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் அவர் என்ன வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர்? ஈசாக்கு மூலமா தான் உன் சந்ததி வரும். ஏன்னா அதை அறிந்திருந்தான். இன்றைக்கு கிறிஸ்துவ ஜீவித்தில் இருக்கிற நாம ஆண்டவர் வழியாக தான் நமக்கு எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு தெரியும். ஆண்டவர் தான் நல்லா தேடணும்னு தெரியும். ஆண்டோட சமூகத்தில் தான் அதிகமாக இருக்கணும்னு தெரியும். ஆனால் நம்ம விட்டுட்டோம். ஆனால் மனசா அந்த மனசாட்சி காலத்தில் வாழ்ந்திருந்த ஆபிரகாம் நல்ல பாருங்க விசுவாசத்தினாலே ஆண்டவர் அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த சந்ததி வழியே தான் என்னுடைய நாமம் விளங்கும், கிறிஸ்து இந்த சந்ததி வழியே தான் வரப்போறாரு அப்படின்னு சொன்னதை அவன் விளங்கி வைத்திருந்தான், அவன் புரிந்து வைத்திருந்தான். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் இந்த புரிதல் உண்டாகுதாங்க. நம்ம பொறுமையை காத்திருக்கணும். இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த அறிவு தெளிவு உங்களுக்கு எனக்கு உண்டானதான் நம்ம பொறுமையோடு காத்திருக்க முடியும். இல்லை தெளிவு இல்லைன்னா அவசரப்பட்டு ஏதேதோ காரியத்தை நம்ம செஞ்சிடும். அவர் சொல்றேன் வாக்கு தத்துவம் எனக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். ரெண்டாவது மருத்துவர்களுக்கு எழுப்ப தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று எண்ணி அவன் மனதுக்குள்ள அவருக்கு தெரியும் என் தேவன் பிள்ளைகளை அவர் நரபலி வாங்குற தெய்வன் அல்ல, அவர் திரும்பவும் மரித்திலிருந்து எழுப்புவார் அப்படின்றத அவர் எண்ணி இந்த பிள்ளை எடுத்த இன்னொரு பிள்ளையை எனக்கு கொடுப்பார் என்றது எண்ணி இருந்தான். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய அந்த விசுவாசம் பாருங்க. இந்த விசுவாசம் எப்படி வேலை செய்யுதுன்னா பொறுமை என்ற அந்த கனி மூலியமா தான் வேலை செய்யும். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு தேவை ரொம்ப பொறுமை. எது ஆண்டவர் பேசினாலும் இப்ப சூழல் எல்லாம் வந்து சாதகமா இல்லாம ஏதோ மாதிரிதான் இருக்கிறது. இந்த நாட்களை நம்ம பொறுமையா ஆண்டவர் எனக்கு எப்படியும் யாதை செய்வார் அப்படின்ற உணர்வு உணர்வுல உண்டாகட்டும். அடுத்து வாசிப்போம் அது 19 திரும்ப வாசிப்போம். தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். அவனை பாவனையாக திரும்பவும் என்ன பண்ணான்? பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த நாட்களில் தேவ ஆவியானவர் உங்களுக்கு சொல்றது என்னன்னா இந்த ஆபிரகாமுக்குள்ள இந்த பொறுமை நமக்குள்ள இருக்கணும். அந்த 16 36 எப்ரேயர் சொல்லப்பட்டபடி வாக்கு தத்தம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்கு தத்தத்தை பெறும்படி உங்களுக்கு பொறுமையானது பூரணமாய் உங்களுக்கும் எனக்கு கிரியை செய்ய வேண்டும். அதுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். இந்த நாட்களில் நீங்கள் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற நாட்களில் தேவனை நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவரை அறிகிற அறிவு அவரை அவரு தெரிகிற தெரிவு நம்ம உண்டாகும். வாசிப்போம் வசனத்தை எப்ரேயர் 1 மன்னித்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 1 17 வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும். அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஜெபம் சொல்லுவேன். தேவ ஆவியானவர் இந்த நாட்கள் ஃபுல்லாக அந்த ஜெபத்தை பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த எபேசியர் 1 16, 17, 18, 19 இந்த ஜெபங்கள் எல்லாம் உங்களுக்காகவே மாற்றி பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்குள்ள பொறுமை உண்டாகும், உங்களுக்குள்ள விசுவாசம் வர்த்திக்கப்படும். ரெண்டாவது ஜெபம் அவர் செய்கிறார் கொலேசியர் 1
அதிகாரம் 9:10-12. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படியே எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். இந்த வசனங்களை வைத்து நீங்க இந்த மாதம் முழுவதுமா அதை சொல்லி 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 உங்களுக்கு உரியதை மாற்றி சொல்லி 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 ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா பிலிப்பியர்லேயும் எழுதப்பட்டிருக்கிறது 3:10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கோப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக படிக்கும். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு. இதனால இந்த விசுவாசம் நமக்குள்ள அதிகமா இந்த பொறுமை உண்டாகணும்னா விசேஷமா நான் உங்களுக்கு சொல்ற வார்த்தை என்னன்னா நம்ம ஜபங்களுடைய பேட்டர்னை மாற்றணும். வாக்கு தத்தம் பண்ணின உண்மை உள்ளவர் என்று எண்ணி நாம ஜெபிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு இந்த காரியத்தை நான் ஏன் இந்த நாட்களில் திரும்பமாக கத்துடைய ஆவியான உண்ணத்தை சொல்லுகிறேன்னா நமக்கு இந்த விசுவாசம் தேவை. நாட்கள் செல்ல செல்ல விசுவாசம் குறையும், நமக்குள்ள பொறுமை காணாமல் போயிடும், பொறுமையே இருக்காது. இந்த பொறுமை இல்லைன்னா நமக்குள்ள எரிச்சல் வரும், கோபம் வரும், வீட்டில் சண்டை வரும், எதை எதையும் நினைக்க தோணும், நம்ம ஜபத்தை விட தோணும், வேதவாசத்தை விட தோணும், எல்லாமே தோணும். ஆனால் இந்த பொறுமை எப்போ உண்டாகுனா தேவனை கொடுத்த அறிவு அதிகமாக இருக்கும் பொழுது மாத்திரமே. ஹல்லேலூயா, கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுவதாக. நீ எடுத்துக்கொள்ளுங்க ரோமர் 4:4. மீண்டும் உங்களுக்கு அந்த இடத்துல கர்த்தரை ஆவியானவர் உங்களோட கூட பேசுவாராக. 19:18 இந்த வாசிப்போம். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுமில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். மகிமைப்படுவதாக. அந்த ரோமர் 4:10 நீங்களும் நானும் பார்க்கிறோம். 19 பாருங்க, அவன் எண்ணாது இருந்தான். எதை எண்ணலையா? தான் சரீரத்தில் இருக்கிற காரியம். அவரோட சரீரமும் செத்து போச்சு, ஆபிரகாமோட சாராயோட சரீரம் என்ன ஆயிடுச்சுங்க? செத்து போச்சு. இது சரீரத்தை குறிக்கார். அது சரீரத்தை குறித்த காரியத்தை எண்ணலையா? ரெண்டாவது பாருங்க, ஆத்மத்தில் மனதில் என்ன பண்ணலாங்க? சந்தேகமே பண்ணல. மூன்றாவது அவன் ஆவியில் உள்ள இருக்கிற ஆவியில் தான் தேவ ஆவியான உறவாடுகிறான். தேவ ஆவியானவர் அங்கே தான் கிரியை செய்கிறார். நம்ம உணர்வில் தான் தேவ ஆவியானவர் பேசுகிறார். உள்ளான அந்த ஆவியின் மனுஷனில் தான் ஆவியானவர் கிரியை செய்கிறார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். தன் ஆத்மாவில் சந்தேகப்படலை, தான் சரீரம் செத்து போனதையும் அவன் நினைக்கல. ஆனால் உள்ளான ஆவியின் மனுஷனில் தேவனோடு கூட உறவு வைத்து கொண்டே இருந்தார். ஏன்னா கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் அவரோடு கூட ஒரே ஆவியாக இருக்கிறான் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, நான் கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நம்ம சரீரத்தில் பார்க்கறதுனால எந்த உங்களுக்கு காரியமும் வேண்டாம். அதை பற்றி என்னவே இல்லாதீங்க. இந்த இந்த காரியங்கள்லாம் ஆண்டு ஒரு நிமிஷத்தில் மாற்றி போட்டுக்குவார். ரெண்டாவது அதை குறித்து மனதில் கொண்டு போய் வைத்து
நம்ம ஆத்மால இருக்கிற மனதில் வைத்து அது குறித்து சந்தேகப்படாதீங்க. இது எப்படியாய் முடியுமோ, எப்படியாய் நடக்குமோ, எப்படியாய் வருமோ, ஏன்னா இருமானம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான்னு சொல்லப்படுகிறது. சந்தேகம் வந்து எதை குறிக்கிறதுனா இருமானம், ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் உண்டு. அதுமாதிரி நீங்கள் சந்தேகப்படாதீங்க. ஒன்று சரீரத்தில் அளவில் ஐயோ இதெல்லாம் இப்படி நடக்குதுன்னு நினைக்காதீங்க. ரெண்டாவது மனதளவில் ஆத்மளவில் சந்தேகப்படாதீங்க. மூன்றாவது நீங்கள் உங்கள் உள்ளான ஆவியில் தெய்வ வாக்குத்தத்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு இதை செய்வா ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன் அப்படின்னு சொன்னார். அதை விசுவாசித்து அதை நினைத்து நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆண்டவரே உனக்கு மகிமை, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை அப்படின்னு நம்ம சொல்லணும். இதையே புதிய ஏற்பாடு காரியங்கள் எழுதப்பட்டிருக்குது. பழைய ஏற்பாடு ஆபிரகாம் காரியம், ஏன் புதிய ஏற்பாட்டில் கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்த வேண்டும். வாசிப்போம் 22-23. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரம் அல்ல, அது அவனுக்காக எழுதப்படலை, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவது நமக்காக எழுதப்பட்டது. இந்த லாக்டவுன் நாட்கள்ல இது யாருக்காக எழுதப்பட்டது, நமக்காக எழுதப்பட்டது. மனதில் மன வளர்ச்சி வேண்டாம், உடம்பு சரீரத்தில் ஐயோ என் தேவைகள் சந்திக்கப்படுமோ படாதன்ற பயம் வேண்டாம். ஆனால் உங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த ஜீவ ஊற்று, உள்ள இருக்கிற ஆவியானவர் நீங்க தொடர்ந்து அவரோடு இசைந்து மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்க. இது அவருக்காக ஆபிரகாமுக்காக எழுதப்படல, அது முடிஞ்சாயிற்று, ஆனால் உங்களுக்காக எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது அடுத்த வசனத்தை வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். விசுவாசிக்கிற நமக்கும் எப்ப இது நடக்கும்னா, விசுவாசிக்கும் சூழ்நிலைகளை பார்த்து விசுவாசிக்க கூடாது. ஆகிய வசனம் சொல்லுது, நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன் என்று பிலிப்பியர் 1:2 சொல்லுகிறது. நான் தேவனுடைய கையினால் செய்யப்பட்டு அவருடைய செய்கையாய் இருக்கிறேன், அவருடைய கிரியைகளை செய்யும்படி கிறிஸ்துவில் நான் புதிதாக பிறந்து இருக்கிறேன் என்று எபேசியர் 2:10 சொல்லுகிறது. நான் தேவனுடைய குடும்பத்தாரோடு அவருடைய ராஜ்யத்தின் பிரஜையாயிருக்கிறேன் என்று எபேசியர் 2:19 சொல்லுகிறது. நான் கிறிஸ்துவின் நிமித்தமாய் கட்டுண்டவனாய் இருக்கிறேன் என்று எபேசியர் 3:1-4:1 சொல்லுகிறது. நான் மெய்யான நீதியும் பரிசுத்தம் உள்ளவனாய் இருக்கிறேன் என்று எபேசியர் 4:24 சொல்லுகிறது. என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, நான் பரலோக பிரஜையாயிருக்கிறேன் என்று பிலிப்பியர் 3:20, எபேசியர் 2:6 சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, கர்த்தரே நாம் மகிமைப்படுவதாக. அடுத்த 3வது பகுதியில் நான் இதை ஒருத்தவங்களோடு கூட தெளிவாக பேசுவேன். இந்த வாரம் உள்ள உங்களுக்கு என்ன பயிற்சினா, கிறிஸ்துவுக்குள்ள நானா, நான் யாருடைய பிள்ளை, நான் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் பொறுமையாக இருக்கு. நான் அடிக்கடி சொல்கிற ஒரு உண்மையான சம்பவம், ஒரு அப்பா குடும்பத்தாரோட போட்டில் பெரிய ஷிப்பு, அந்த ஷிப்புக்கு கேப்டன் அவங்க தான் போயிட்டுருக்குறாங்க. அந்த ஷிப்பு கடலில் போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு பெரிய புயல் சூறாவளி பயங்கரமாக அந்த ஷிப்பு ஆடுது. எல்லாரும் பயத்தோடு கூட அது இருக்கிற பிரயாணம் பண்ணுகிற ஒவ்வொருத்தரும் பயத்தோடு கூட பிரயாணம் பண்ணுறாங்க. அதுலேருந்து ஒரு குழந்தை வெளியில் ஆயா, ஒரு 5 நிரம்பிய குழந்தை இருக்கும், ஆயா வெளியில் இருந்து கண்ணை துடைச்சிக்கின்னு அப்படியே பார்த்துதான் பார்த்துட்டு திரும்பிடுச்சான். ஒரு ஒரு அதுக்குள்ள ஒரு பயமும் ஒரு சலனமும் இல்லையா. அது இருந்தவங்க கேட்டாங்க, ஏய் இவ்வளோ பெரிய புயல் மாரி வருது, நம்ம கப்பலாம் கவுந்திருப்ப ஷிப்பெல்லாம் நீனா இவ்வளோ பயப்படாமல் இருக்கிற, நான் சிரிச்சுனே சிரிச்சேன். இந்த கப்பலுக்கு இந்த ஷிப்புக்கு எங்கள் அப்பா தான் கேப்டன் அப்படின்னு சொல்லிச்சேன். இந்த ஷிப்பை ஆடுது, ஆனால் அதுக்கு இருக்கிற சின்ன சிஸ்டர் அறிவில்லை, எங்கள் அப்பா தான் இதுக்கு என்னது கேப்டன். அது பாருங்க, தான் அப்பா மேலே அவ்வளோ நம்பிக்கை, தான் அப்பா மேலே அவ்வளோ நம்பிக்கை, அது மட்டும் போயிட்டு திரும்ப படுத்துக்கிச்சேன். கதவை நான் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு சாதாரண உலக பிரகாரமாகவே ஒரு ஒரு கேப்டன் அவன் அப்பா மேலே இவ்வளோ நம்பிக்கை இருக்குமே, ஆனால் பரம காரியங்களை நமக்கு படைத்து சர்வ சேனையும் உண்டாக்கி
சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வாமையுள்ள தேவன், அல்பா உமேகவுமானவர், முந்தினவர் பிந்தினவருமானவர், நல்ல நம்ம எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிற அந்த தேவன் எவ்வளவு பெரிய உண்மை. இந்த நாட்கள உங்களுக்கு இந்த நீடிய பொறுமை என்ற கனி உங்களுக்குள்ள உண்டாவதாக. இந்த ஆபிரகாமை குறித்து, தேவனை குறித்து நாம் பார்த்துருக்கிறோம். இன்னைக்கு எதை குறித்து பார்த்தோன்னா, ஆபிரகாமுக்குள்ள அந்த நீடிய பொறுமை உண்டானது. அந்த நீடிய பொறுமை நான் அடுத்தபடிதான் விசுவாசம். அது விசுவாசம்னு வெளியில சொல்றோம், ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கிற கனி எதுன்னா அது பொறுமை என்ற அந்த கனி தான். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தை கேட்கிற நீங்களும் சரி, இந்த நாட்களை பொறுமையோடு இருங்க. இந்த பொறுமையை பெற்றுக்கொள்ளும்படியா நான் சொல்ல அந்த வசனங்கள்லாம் வைத்து தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ரெண்டாவது, தேவனை நல்லா அறிந்து கொள்ளுங்க. மூன்றாவது, மரித்தோர் உயிர்த்தெழுந்த இயேசு என்னோடு கூட இருக்கிறார், அவருக்குள்ள நான் யாரா இருக்கிறேன்றத நல்ல புரிதலோடு இருங்க. இந்த காரியங்கள் எல்லாம் ஒன்றும் உங்களை அசைக்காது. எல்லா கண்களையும் கூடுவோம். நாங்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எதுவும் பிரிப்பதில்லை, இயேசு மண்ணில் இருந்து என் மனம் உம்மை பிரிந்து ஐயா வேறெங்கும் செல்வதில்லை, யா வேறெங்கும் செல்வதில்லை. ஆமாண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளாக அந்த ஆபிரகாமுக்குள்ளிருந்து அந்த பொருள், ஆபிரகாமுக்குள்ளிருந்து தேவனை குறித்த அந்த அறிவு, ஆபிரகாமுக்குள்ள தேவனை குறித்து இருந்த அந்த ஆண்டவரே இல்லாதது இருக்கிறது போல மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர் என்று சொல்லி அந்த சரியான அந்த அறிவு இவர்களுக்கு உண்டாகும்படியான், இந்த லாக்டவுன் நாட்களில் அது இவர்களுக்குள்ள கூடும்படியான், பொறுமையோடு காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படியான் கர்த்தர் நீங்க அவர்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. நீங்க எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர்களுக்கு செய்த வாக்குத்தத்தம். உங்களுக்கு எனக்கும் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதுதான் அவருடைய வாக்குத்தத்தமாக இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தை நாம் பெறும்படி இந்த நாட்களை பொறுமையோடு இருந்து அந்த ஆவிக்குரிய பொறுமை என்ற கனியை நமக்குள்ள வளர்த்துக் கொள்வோமாக. நாம் அதை வார்த்தையினால ஆண்டவரே தேவனை அறிகிற அறிவினால பெற்றுக்கொள்வோமாக. ஆண்டவரே அப்படி பெற்றுக்கொள்கிற கிருபையினாலே ஜனங்களை நிரப்புங்கப்பா. இதற்குரிய எல்லா துதி, எல்லா கடம், எல்லா மகிமையும் ஒருவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் ஆண்டவர் ஒரு பொறுமையை உண்டாக்குகிற ஆண்டவர் அந்த கிருபையினாலே நிரம்பும்படி ஆயிடுச்சு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் இன்று வேண்டும் சதா காலமும் நம் யாவரோடும் நீங்காமல் நீடித்து நிலைத்திருப்பதாக, ஆமென்.